Hi viewers from TrueBlueDeal.com. Okay, போன வீடியோல நம்ம செகண்ட் ஹேண்ட் காரை எப்படி சூஸ் பண்றது அண்ட் எப்படி சர்ச் பண்ணி பாக்குறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to get seller details. Okay. நீங்க இப்ப நம்ம சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சிருக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே செல்லர் டீடைல்ஸ் தான் தேடுவீங்க. அந்த செல்லர் கிட்ட இந்த காரை போட்டிருக்க செல்லரை எப்படி பாக்குறது, எப்படி மீட் பண்றது, அவங்க கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்றது அப்படிதான் உங்களுக்கு யோசனை வரும். அது எப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஹோம் பேஜ்ல இருந்து நம்ம சர்ச்சிங் லிஸ்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த கார் ஓகே, நிசான் சன்னி எக்ஸ்வி டீசல் 2012. இது இந்த கார் உங்களுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாப்பீங்க, எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன் இருக்குன்னு இந்த வியூ டீடைல்ஸ் உள்ள போய் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு. எல்லாமே ஓகே. இந்த கார் போட்டிருக்க செல்லர் டீடைல் எப்படி எடுக்கலாம், அவங்க கிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணலான்றதுதான் நீங்க இப்ப அதுக்கப்புறம் தேடுவீங்க. அததான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஷோ நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்கறேன். இந்த இடத்துல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க நேம் அண்ட் உங்க நம்பர் கொடுக்கணும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் கொடுக்கறேன். கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு 4 ஓடிபி நம்பர் வரும். அந்த 4 ஓடிபி நம்பரை நீங்க என்ன பண்ணணும்னா இதுல போடணும். 6684 எனக்கு வந்த ஓடிபி நம்பர். அந்த ஓடிபி நம்பரை இங்க போட்டுட்டு வீவ் டீலர் இன்ஃபோ அப்படின்னு வரும். அது போட்டீங்கன்னா பாத்தீங்களா இந்த கஸ்டமர் நம்பர் இங்க வீவ் ஆகும். அதே போலதாங்க, நீங்க என்ன கார் சூஸ் பண்ணி பார்த்தாலும் செல்லர் கிட்ட பேசணும் அப்படின்னா இப்படி செல்லர் டீடைலை நீங்க எடுத்து நீங்க அவங்களுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். உங்க டீலிங்க நீங்க டைரக்டா கூட பேசிக்கலாம் உங்களுக்கு.